தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லா, நீதிபதி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஆலிம்கள் நிறைந்த சபையில் ஒரு துணிச்சலாக பேசுவதற்கு தைரியம் பெற்ற பாசத்திற்குரிய அண்ணன் ஈசா சாதிக்கணன் அவர்கள் உண்மையிலேயே நான் நேரில் போன மகதுமத்தத்து கூட சிரிக்கிறாங்க. நேரில் ஒருக்க போனோம், என்னென்னமோ கேட்குறாங்க. அதாவது கேட்குற கேள்வி இருக்குதுங்களா, அது அப்படி திணறி செய்கிற மாதிரி நம்ம ஒன்றை சொன்னோம்னா ஒரு ஆயத்தை சொல்லி இதை ஓதி ஊதுங்க சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது இல்லை இது இல்லை அப்படி எழுதணும்னா நிறைய செய்ய சொல்கிறாங்க. அதுக்கு தலைக்கு மேலே அவங்க ஒரு வியாபாரி, ஆனால் தனக்கு பின்னால் பூரா ஒரு பனியனே அது இது ஏதாவது போட்டு வச்சுருந்தா சரி பரவாயில்ல, வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருக்கணும். பின்னாடி பூரம் பார்த்தா ஒவ்வொரு கிதாபும் பழைய வேதங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் அது இது நிறைய வச்சிருக்கிறாங்க. எல்லா தப்சீர் எல்லா ஹதீஸ் எல்லா கிதாபுகளையும் தனக்கு தன்னுடைய தலைவிக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்க செஞ்சேன், ஆனால் இவ்வளவு கிதாபு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை எனக்கு ஒரு தேடல், எனக்கு ஒரு ஆய்வு, நிறைய திசை மாறி போனவங்களையெல்லாம் நான் திசை திருப்புற அளவுக்கு பேசணும்னு எனக்கு ஆசை. நான் நிறைய இதில் இருந்தேன், என்னுடைய அகீதா என்னுடைய கொள்கை சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதாவின்படி நான் இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னது மட்டுமல்ல அப்படி நடந்தும் செய்திருக்கிறார்கள். அந்த நடந்ததை நான் கண்கூடாக பார்த்துருக்கவும் செய்கிறேன், நிறைய விஷயங்களை கேட்டுக்கணும் செய்கிறேன். நிறையா பேர் வந்து அண்ணன்ட்ட எப்படி பேசுவாங்கன்னு தெரியல, நான் எனக்கு எனக்குரிய பாணி இதுதான் அப்படி மறைச்சி நெளிச்சு அப்படி அப்படி மணி அப்படிங்க சரி இப்படிங்க அப்படி சொல்ல தெரியல. ஏன் ஸ்டைலில் எனக்கு அண்ணனே ஒரு பேர் வச்சுருக்காங்க, சவுண்டு பாட்டின்னு உபயோகத்திற்கு சொல்லி அண்ணனுடைய மச்சா ஒருத்தர். என் துணியே சவுண்டு தான், அப்போ மறைக்காம கொள்ளாமல் சிலதை கேட்டுருவேன். அப்போ அதுக்கெல்லாம் அல்ஹம்துலில்லா அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நான் எனக்கு ஒரு தேடல் உண்டு, அதுலேயும் இந்த ஏழைகளை பற்றி எத்தீம்களை பற்றி அவங்களுக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது அந்த செய்தியை இன்னைக்கு இன்ஷா அல்ஹம்துலில்லா முழு தமிழகமும் செயல்படுத்துகிற அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக நம்முடைய கல்வி சம்பந்தமாக இன்ஷா அல்லா அண்ணன் சாதிக்கணன் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு. நம்முடைய இர்ஃபானுல் ஹுதா மதரசாவினுடைய பட்டமளிப்பு நிகழ்ச்சி அல்லாஹுவின் கிருபையால் நல்ல முறையில் இனிதே நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற நீதியரசர் தர்மபிரபு அவர்கள் நம்மையெல்லாம் அன்பால் நெருக்கமாக்கி விட்டார் என்று சொல்ல வேண்டும். அவர் சிறு வயதில் இருந்த பொழுது அவர் இருந்த அந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய தெருக்களில் அவர் நடமாடியதையும் விளையாடியதையும் ஒழுக்க மாண்புகள் அங்கே நிரம்பி இருந்ததையும் அவர் தன் அனுபவ ரீதியாக கண்டு பார்த்து கேட்டு நம்பால் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவராக இங்கே வந்து நம்மளை எல்லாம் மகிழ்வித்து உரையாற்றிய நீதியரசர் தர்மபிரபு அவர்களுக்கு நன்றி. இங்கே பட்டம் பெற்று செல்ல இருக்கின்ற அருமை வாய்ந்த ஆலிம் பெருமக்கள் ஹாபில்கள் அவர்களுக்கு நாம் அனைவரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக சொல்வார்கள், இந்த பேற்றினை அடைவதற்கு
என்ன தவம் செய்தேனோ என்று சொல்வார்கள். மிகப்பெரும் ஒரு தவம் செய்திருந்தாலே ஒழிய ஒரு ஆலிம் ஆஃபில் என்கின்ற அந்த பட்டத்தை இன்று அவர்கள் பெறக்கூடிய இந்த நாளில் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று திருக்குறள் ஒன்று படித்திருக்கின்றேன். ஆக அவர்களை பெற்றவர்கள் இங்கு அமர்ந்திருப்பார்கள், வந்திருக்கக்கூடும். அவருடைய உள்ளமானது இன்றைய தினம் அவருடைய ஒரு கனவு, அவருடைய ஒரு லட்சியம் நிறைவேறிய இந்த நாள். அவர்கள் மனதுக்குள்ளே 1000 பறவைகள் சிறகடித்து பறப்பதை நானும் உணர்கின்றேன். உண்மையிலே சொல்லணுன்னா முதலமைச்சர் பதவி இருக்குது, பிஎம் பதவி இருக்குது, ஜனாதிபதி பதவி இருக்குது, அதைவிடவெல்லாம் உயர்ந்ததாக இந்த ஆலிம் ஆஃபில் அப்படிங்கிறத நான் உணர்றேன். உண்மையிலே ஒருத்தன் பொறாமப்படணுண்டா ஒரு ஆலிமை பார்த்து தான் பொறாமப்படணும். என்ன இருந்தாலும் அவர்கள் பெற்றிருக்கின்ற அது எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், திருக்குரானில் படித்திருக்கின்றேன், வேதங்களை கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருப்பதனால் நீங்கள் ரப்பானிகள் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். நம்ம இங்கே ஆலிம் ஆஃபில் மௌலானா நிறைய பட்டங்கள் இருந்தாலும் திருமறை குரானில் அல்லாஹ் கூறுவது நீங்கள் ரப்பானிகள், ரப்பை சார்ந்தவர்கள், அல்லாஹுவையே சார்ந்து நிற்கின்ற அல்லாஹுவின் கூட்டத்தினர்கள் என்று அல்லாஹ் தாலா ஆலிம்களை பற்றி கூறுகின்றான். பொதுவாக நமக்கு அஜித்துமார்களுடைய ஆலிம்களுடைய மாண்பு மகிமை நம் சமுதாயத்துக்கு தெரிவதில்லை. பெரும்பாலானோர் இதை உணராமல் இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய அந்த உயர்வை, அந்தஸ்தை இன்று அனைவரும் உணரக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டதாக கருதுகின்றேன். நாம் பிறந்தவுடனே நமக்கு பேர் வைக்கிறது கூட ஒரு அஜிர்த்து தான். எங்கள் ஊரில் கொடைவேளா மரம் அஜிர்த்துன்னு சொல்லுவாங்க. அங்கே கொடைவேளா மர பகுதியில் அவங்க மதரசா நடத்துவாங்க. எனக்கு பேர் வச்சது அவங்க தான். நம் வாழ்வில் ஒவ்வொரு இதிலும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஆலிம்களுடைய மௌலானாக்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஒரு மெழுகுவர்த்தியை போன்று இருக்கிறார்கள். இந்த இருள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் ஒளியாக அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆகவே அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இந்த 7, அதாவது நிறைய பரிசுகளை பார்க்குறேன். அல்லாஹ் இன்னும் ஏராளமான பரிசுகளை உங்களுக்கு தருவான். இன்னும் உங்களை எந்த பொழுதிலும் கைவிடவும் மாட்டான். காரணம், அல்லாஹுடைய அந்த பணியை, நபிமார்கள் ரசூல்மார்கள் செய்த பணியை செய்யக்கூடிய அந்த மிகப்பெரும் பாக்கியத்தை ஆலிம்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இன்றைக்கு நம் அருகில் அமர்ந்திருக்கின்ற ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் அவர்கள், தலைவர் இல்லாத சமுதாயமோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நிறைய தலைவர்கள் இருக்கின்றார்கள், இருந்தாலும் சரியான முறையில் வழிகாட்டக்கூடிய தலைவர் நம் சமுதாயத்துக்கு இல்லையோ என்று பல நாட்கள் நான் எண்ணியிருந்த நேரத்தில் அவளுடைய தொடர்பும் சந்திப்பும், அவர்கள் இப்பொழுது ஜம்மாத்துல் உலமாவின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த வழிகாட்டுதல்களை பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மிகப்பெரிய ஒரு தலைவரை இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கின்றான் என்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வழிகாட்டக்கூடியவர்கள், ஆலிம்கள் இல்லாத சமுதாயத்தை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்று இன்று நான் உணர்கின்றேன். அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய கண்ணியம் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு வேதங்களை வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் தங்கள் இதயத்தில் இந்த வேதத்தையே சுமக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குர்ஆனில் படித்திருக்கின்றேன், மூசா நபி சொல்வது போல் வருகின்றது, இரு கடல்களும் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை நீங்காது போய்கொண்டே இருப்பேன் என்று கூறுகின்றார்கள். வருடக்கணக்காக ஆனாலும் நான் செல்வேன். ஏனென்றால் அங்கு ஒருவர் இருக்கின்றார்,
அவரிடத்தில் ஞானங்கள் இருக்கின்றன. அந்த ஞானங்களை கற்றுக்கொள்ள நான் நீங்காது பயணிப்பேன் என்று கூறுகின்றார். ஒவ்வொருவருமே தன் வாழ்நாளில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மாணவர்களாக இருப்பதுவே நமக்கு சிறந்ததாக இருக்கின்றது. நம்மிடையே அமர்ந்திருக்கிற நமது பாக்கியாத்து சாலிகாத்து முதல்வர் ஆமீத் அஜித் அவர்களிடமிருந்து அற்புதமான ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு அவர் கற்றுத்தந்தார். அது கல்பின் சலீம் என்று சொன்னார்கள். ஒரு தராவி தொழுகைக்கு பின்பு திருப்பூர் பெரிய பள்ளி வாசலில் தினமும் அவர் பயான் செய்வது வழக்கம். சென்ற முறை அவர் வந்திருந்த பொழுது ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கற்றுத்தந்தார்கள். யார் ஒருவரும் பிறரை பற்றி தங்கள் உள்ளத்தில் கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது. அவர்களை பற்றி நாம் தொலைவிலிருந்து பார்த்துவிட்டு அவர்கள் மீது கெட்ட எண்ணம் கொள்கின்றோம், அது தவறு. அவர்களை பற்றி நம் உள்ளத்தில் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். நம் மனதில் எந்த தீய எண்ணங்களுக்கும் இடம் தரக்கூடாது. யார் ஒருவரை பற்றியும் தவறாக எண்ணக்கூடாது. இது கல்பின் சலீம் என்று ஒன்றை கற்றுத்தந்தார்கள். அது என்றென்றும் என் மனதில் இருக்கின்றது. ஆகவே நமக்கு நம் வாழ்வில் வழிகாட்டக்கூடியவர்களாகவும் தலைவர்களாகவும் ஒளி விளக்காகவும் திகழக்கூடிய ஆலிம்களை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு நம் வாழ்வில் அவர்களுக்கு முக்கிய பங்களிக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். சாதாரணமாக ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு முஸ்லீம் நிறுவனம் இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குதுன்றா, எப்படி ஒரு ஆடிட்டரை வச்சுக்குவோமோ அதுபோல் வரும் காலங்களில் ஒவ்வொரு கம்பெனியிலும் ஆலோசகர்களாக ஒரு ஆலிமை நியமிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. அவர்களை எந்தளவு கண்ணியப்படுத்துகின்றோமோ அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது போன்று, ரசூல்மார்களை கண்ணியப்படுத்துவது போன்று, நபிமார்களை கண்ணியப்படுத்துவது போன்று அது ஆகக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் கற்றுத்தந்த அந்த கல்பின் சலீம் என்கின்ற அந்த ஒரு தத்துவமானதை அகில உலகமும் பின்பற்றினால் கூட மிகவும் அது இன்றியமையாததாக இருக்கின்றது. திருக்குறானில் ஒரு வசனம், 14வது அத்தியாயம், ஆலிம்கள் நிறைந்த சபையில் குரானை ஹதீஸை பற்றி பேசுவதற்கு சற்று தைரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. தைரியம் இல்லை, மனசுக்குள்ளே பயம் இருக்குது. பீர் முகமது அஜரத்து அவங்க இந்த மதரசாவை எவ்வளவு சிரமத்தோடு நடத்துகிறார்கள் என்பதை நான் அறிவேன். பல வருடங்களாக அவருக்கும் எனக்கும் நட்பு இருக்கின்றது. நான் கடந்த 30 வருடங்களாக நான் பல்வேறு இதில் கொஞ்சம் சிரமத்தில் இருந்தாலும் ஆலிம்களுடைய தொடர்பானது கடந்த 30 வருடங்களாக நான் என்றென்றும் அதை பேணி வரக்கூடியவன். அந்த வகையில் பீர் முகமது அஜித் அவர்கள் இந்த மதரசாவை நடாத்துவதற்கு அவர் எடுத்துக்கொள்கின்ற அந்த முயற்சிகள் திரும்ப திரும்ப, நாம் ஏதோ சரி போய் ஒரு வாரம் கழிஞ்சு பார்க்கலாம் அஜித்துன்னு சொன்னால் கரெக்டாக அவர் வந்து அந்த காரியத்தை பேசி அதை எப்படி இந்த இது கொண்டு போகணும்னு அவங்களுடைய உள்ளம் எப்படி அதில் ஒரு உறுதி கொண்டு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை நடத்துவதற்கு அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் என்பதை காணும் பொழுது உண்மையிலேயே நாம் அனைவரும் பீர் முகமது அஜித் அவர்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களிலே ஒரு கவும் ஒரு சமூகம் இருக்கட்டும் என்று கூறுகின்றான். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் அவர்கள்தான் சிறந்த சமுதாயம் என்று கூறுகின்றான். யார் என்றால், உங்களிலே ஒரு சமுதாயம் இருக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் கூறுவது ஆலிம்கள் சமுதாயத்தை தான் கூறுகின்றான் என்பதை உணர்ந்து கொண்டேன். அகில உலகத்திலும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஆலிம்கள் பள்ளிவாசல்களில் மக்களிடத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த நபிமார்கள் செய்த அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அந்த வெற்றி பெற்ற சமூகமாக ஆலிம் சமுதாயம் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அல் இப்ராஹிம் என்கின்ற 14வது அத்தியாயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதாக பிரார்த்திப்பதாக ஒரு வசனம் படித்தேன். என் ரப்பே, என்னையும் என் சந்ததிகளையும் நாங்கள் உனக்கு இணை வைப்பதிலிருந்து எங்களை தூரமாக்கி வைப்பாயாக என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் யார் என்னை பின்பற்றுகிறாரோ
அவர் என்னை சார்ந்தவர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது இப்ராஹிம் மினல் முஸ்ரிகீன் என்று கூறுகின்றார். அவர் ஒருபோதும் இணை வைக்க மாட்டார் என்று அல்லாஹ் அவரை பற்றி சிலாகித்து கூறுகின்றான். இப்பொழுது அவர் பிரார்த்திக்கிறார்கள், யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், யார் என்னை பின்பற்றவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்றாலும் ரப்பே நீ மன்னிப்பவனாகவும் கருணையாளனுமாக இருக்கின்றாய் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவரை பின்பற்றாவிட்டாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையாளனுமாக இருக்கின்றான் என்கின்ற கூறுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலைப்பாடு எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை சார்ந்தவர் அல்லாத எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர்களிடத்திலே அன்புடனும் கருணையுடனும் இரக்கத்துடனும் பணிவுடனும் பாசத்துடனும் பழக வேண்டும். அது இப்ராஹிம் நபியின் வழியில் வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறும் பொழுது ஒருவன் அக்கபாவை கடக்க வேண்டும் என்று கூறுகின்றான். எப்படி அக்கபாவை கடப்பது என்றால் அதில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒரு அடிமையை விடுவிப்பதாகும் என்று கூறுகின்றான். அதற்கு முந்தைய வசனங்களில் ஒருத்தர் சொல்றாரு, நாம் பார்க்காத செல்வமா என்கின்ற மாரி அவர் பேசுறாரு. குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ் கூறுகின்றான், உனக்கு நான் செல்வத்தை மட்டும் வழங்கவில்லை, இரு கண்களையும் ஒரு நாவையும் இரு உதடுகளையும் வழங்கினேன், இரு வழிகளையும் காண்பித்தேன். அவ்வாறு இருந்தும் அவன் அக்கபாவை கணவாயை கடக்கவில்லை என்று அல்லாஹ் கூறிவிட்டு, கணவாயை கடப்பது என்னவென்றால் அது ஒரு அடிமையை விடுவிப்பதாகும் அல்லது நெருங்கிய உறவுடைய ஒரு அனாதையை பராமரிப்பதாகும் அல்லது பசியுடைய நாளில் உணவளிப்பதாகும் என்று கூறுகின்றான். இந்த பசியுடைய நாள் என்பது ஒரு இலக்கியமாக வருகின்றது. ஒவ்வொரு நாளும் பசிக்கும். ஆக உணவு பெற்றுக்கொள்ள உழைக்க முடியாத அந்த ஏழை எளியவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவளிக்க வேண்டும் என்று அதன் பொருளாக வருகிறது. பின்னர் மண்ணில் புரளும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ரோட்டோரங்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களை தேடி சென்று நம்மால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டும் கருணையை கொண்டும் அன்பு செலுத்துமாறு ஒருவருக்கொருவர் உபதேசிப்போருடன் இணைவதும் கணவாயை கடப்பதாகும். ஒருவருக்கொருவர் கருணையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அன்பு செலுத்துமாறு உபதேசிக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறி, இவர்களே வளப்பரத்தார்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆகவே இன்றைய தினம் இத்தகைய நல்லறங்களை செய்பவர்களாகவும் ஆலிம் பெருமக்களை கண்ணியப்படுத்தவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவனே எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தோடு எங்களை நீ சேர்த்து வைப்பாயாக. ஏனென்றால் ஆலிம்களுடைய தொடர்பு நெருங்க நெருங்கத்தான் நம் நேரான பாதையை அடைய முடியும் என்பதையும் என் அனுபவ ரீதியாக நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்களால் தாங்க இயலாத பாரத்தை வேதனையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்தியது போன்ற வேதனையை பாரத்தை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்றங்களை பொறுத்து கொள்வாயாக. நிராகரிக்கும் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு உதவியும் செய்வாயாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாகிர்தவான் அவல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.